கண்டிப்பா கிடைச்ச வாய்ப்பை நான் தவறவிட மாட்டேன். என்னதான் உனக்கு பிரச்சனை, தொடர்ந்து முன்னேறு. இதை எதிர்த்து நின்று நான் ஜெயிக்காம விட மாட்டேன். இங்க பாரு, காத்தை தாண்டி விளையாடணும், அப்போ மட்டும்தான் ஜெயிக்க முடியும். உன்னோட பவர் என்னன்னு ப்ரூவ் பண்ணு, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணு. ஸ்பீடை அதிகப்படுத்தியே ஆகணும். எப்போ எய்ம் பண்ணாலும் கரெக்டா எய்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிடுவேன். என்னால முடியும், நான் ஜெயிச்சு காட்டாம விட மாட்டேன். இது மெக்கானிக்ஸ்க்காக பெஸ்ட் ட்ரைனிங் நான் காட்டுறேன். என்ன மாதிரி நீங்க பாத்துக்க மாட்டீங்க. இப்பவே லான்ச் பண்றேன். இது ரொம்ப டஃபா இருக்கும் போல, ஆனா பயப்படக்கூடாது. என்னுடைய அறிக்கை ஜெயிக்கும். நான் இந்த ட்ரையல முடிச்சு காட்டுவேன். இந்த லைட்டோட பவர் நான் எடுப்பேன். Come on, I'm the little dragon. Hold on, I'm the little dragon. I'm the little dragon. Wait out there. Your power is going to cut. Impossible. Huh? What are you saying? இப்போ இருக்க நிலைமையில இதை நீ நிச்சயமா பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, என்னால் எல்லாத்தையும் நிச்சயமா சாதிக்க முடியும், புரியுதா? உண்மையாவா? ஆம் தி எல்லோ டிராகன். கம் ஆன் ஆம் தி எல்லோ டிராகன். அது எப்படியாவது லீவ் பண்ணிடு. இது ரொம்ப ரிஸ்கியா இருக்கு, ஆனா விழவே இல்லையே. நான் ஒன்னும் ஃபெயில் ஆகல. ஆனா இதுல என்ன நடந்துச்சு? அது கிவ் அப் பண்ணிடுச்சு. உன்னால முடியாதுன்னு நான் தான் சொன்னேன், நீ தான் நம்பவே இல்லை. நீங்க என்ன பேசுறீங்க? கிட்டத்தட்ட இந்த உடன் பிரிட்ஜ் மாதிரி தான். உன் மனசும் ஷேக் ஆயிட்டே இருக்கு. உன்னால எதையும் சரியா பார்க்க முடியல. அந்த ஸ்பின்னிங் டாப்ல இருந்து இவனை தூக்கி எறிங்க. இவன் வேண்டாம். மில்லர் தான் என்னோட ஐடல். ரொம்ப காலமா அவர் தான் இருந்தாரு. அவரை நான் ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தேன். இந்த முறை நான் அதுல இருந்து வெளியே வரணும். அவர் என்ன ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டாரு. நான் முட்டாளா இருந்திருக்கேன்.
நான் வந்து மூலின நம்பி இருக்கணும். நான் பார்ட்னரை நம்பல. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன், உன் அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல, ரொம்ப நல்லவர், ரொம்ப பயங்கரமான பிளேயர். அவர் அவர் மாதிரி ஒரு பிளேயர் இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது. அவர் விளையாண்டாருன்னா அவரை ஜெயிக்கவே முடியாது. ரொம்ப திறமையானவர். முதல்ல அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. அப்பா கூட உன்ன மாதிரி தாண்டா ஸ்பின்னிங் டாப் விளையாடணும்னு ரொம்ப ஆர்வமா இருப்பேன். ஆனாலும் எனக்கு வேற வழி தெரியல. சின்ன நீ தப்பா எடுத்துக்காத, எல்லாத்தையும் நான் உனக்கு நேர்ல சொல்றேன். அங்க என்னதான் நடக்குது மில்லர் பிளாக் ஷோ டிராகன், உன்னை விட மாட்டேன், கண்டிப்பா வருவேன். என் பையனுக்காக நான் கண்டிப்பா வருவேன். குழந்தைங்களோட கனவுகளை காப்பாத்துறதுக்காக நான் நிச்சயம் வருவேன். அந்த குழந்தைகளை நோகடிக்க நான் விட மாட்டேன். இந்த ட்ரையல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வேணா உங்க அப்பா கிட்ட கேட்டு பாரு. சரி வா, இந்த ட்ரையலை சீக்கிரமா முடிக்க பாரு. இந்த ஸ்பின்னிங் டாப் லைட் மீட்ரோயிட்ல செய்யப்பட்டது. இது என் ஃப்ரெண்டோட அப்பா எனக்காக செஞ்சு கொடுத்தாரு. இதுல மிஸ்டீரியஸ் பவர் இருக்கு, இதை நீ எடுத்துக்கோ. நீ ஒரு நல்ல பார்ட்னரா இருக்கணும், நானும் உன் கூட இருப்பேன். ஒரு விஷயத்த மறந்துடாத பெண்ணி, ஆப்போனண்ட தூக்கடிக்கணும்னா ஸ்பின்னிங் டாப்பை மட்டும் நம்பு. உன் ஆப்போனண்ட் ஃபிட்னஸை விட உன் ஃபிட்னஸ் நல்லா இருக்கணும். அப்பா, உங்களை நான் கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன். ஆரம்பிக்கலாம். பிலோ டிராகன் சூப்பர் எனர்ஜி ஷோ டவுன் லான்ச். கம் ஆன் ஆம் பிலோ டிராகன், இது உன்னால கண்டிப்பா முடியும். இது ஆசமா இருக்கு. இனிமே எனக்கு பயங்கரதா இருக்காது எங்கேயோ. இனி நான் எங்கேயும் ரஷ் பண்ணி விளையாட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா என் பார்ட்னர் இருக்கான், உன்னை வச்சு நான் ஜெயிப்பேன். கொஞ்சம் இதுதான் விஷயமா. ஹாய் நார்மல் ரிங் சூப்பர் கம்பைன் acceleration explosion. சரியான டைமுக்கு தான் நான் உள்ள இறங்கியிருக்கேன். இந்த தடவை விட மாட்டேன், அடிச்சு தூள் கிளப்புறேன். தோக்கடிச்சே ஆகணும். ஹண்டிங் ஐஸ் டிராகன். ஹண்டிங் ஐஸ் டிராகன், விடாத ஸ்ட்ரைக் பண்ணு. சீக்கிரம் போ. உன்னோட தோல்வி நீ ஒத்துக்கிறியா? விட்டு கொடுக்கறதும் ஓடி போறதும் என்னைக்கும் இருக்க கூடாது. நான் இதை விட போறதில்ல. ஹண்டிங் ஐஸ் டிராகன், என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி இது நடந்தது?
இது எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு? ஹண்டிங் ஸ்ட்ரைக்கரோட உண்மையான பவர் இது மட்டும்தான். என்னது உண்மையான பவரா? இந்த குகைக்குள்ள வந்தது அந்த ஸ்பின்னிங் டாப்போட பவர் மொத்தமா வெளிப்பட்டிருக்க. இவ்வளவு நாள் அது அருமை தெரியாம நீ வச்சிருந்திருக்க, இனிமே அதை தெரிஞ்சு நடந்துக்க. ஹண்டிங் ஸ்ட்ராகன், இப்பவே அட்டாக் பண்ணு. விடாத அட்டாக் பண்ணு. சக்சஸ். இதை தான் எதிர்பார்த்தேன். இது எப்படி இருக்கு? அடுத்து என்ன பண்றது? உண்மையான பவர் இதானா இல்ல இதையும் தாண்டி இருக்கான்னு பாப்போம். என்ன நடக்குது இங்க? இப்ப நான் என்ன பண்றது? கமான் கமான், நான் இதை ஜெயிக்கணும். எப்படி நடந்துச்சு? நான் இதில் எப்படி ஜெயிக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியலையே. யோசிடா, நீ இன்னும் அப்படியே தான் இருக்க. உனக்கு என்றைக்கு உதவி தேவையில்லை. நீ ஜெயிக்க தான் பிறந்திருக்க. என்ன ஈகோ அதிகம்? அதை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு உன் ஸ்ட்ரென்த் மேலே நம்பிக்கை வச்சு விளையாடு. தைரியமாக விளையாடு. உன்னால் இதில் ஜெயிக்க முடியும். உன் சைல்ட்ஹுட் ஞாபகம் இருக்குல்ல, அதுலேயே கலக்கணவனி. இது உன் அடல்ட்ஹுட். ஹண்டிங் அஸ் டிராகன். இங்க போற அங்கோ, இதை கட்டுப்படுத்தணும்னா விளையாடி ஜெயிக்கணும்னா அதிக பவர் தேவைப்படும். எந்த சிச்சுவேஷன்லயும் கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, தொடர்ந்து விளையாடணும். உண்மைதான், எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்பவும் கரெக்டா விளையாண்டா மிராக்கல்ஸ் ஏற்படும். ஹோலி ஃபிளேம் டிராகன் நான் நம்புறேன். இதுல எனக்கு கவலையே இல்லை. வெற்றி என் பக்கம்தான். ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது. என் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத உனக்கு முழுசாக காட்ட போகிறேன். அப்போ தெரியும் எல்லாருக்கும் நான் யாருங்கிறத பற்றி. நான் யாருங்கிறத உணர்ந்துட்டேன். இந்த குகை எனக்கு நிறைய விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கு. இதெல்லாம் யோசிக்க டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். என்ன நடக்குதுங்க? என்கிட்டயே விளையாட்டு காட்டுறங்களா? இதுக்கெல்லாம் நான் அசரமாட்டேன். என்னோட ஃபுல் ஃபோர்ஸ போடுறேன். ஃபோர்ஸோட நான் வரேன். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இது போதும் என் பவர் என்னன்னு சொல்றதுக்கு. உன்னை எப்படி உருவாக்கியிருக்கேன் பார். நீ எனக்கு சொந்தமானவன். நிறைய விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சுக்கிட்டே இருந்திருக்கேன். தாத்தா தெரியுமா? நீங்க என்கிட்ட நிறைய மறைக்கிறீங்கன்னு நினைச்சேன். உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தோணுச்சு. இப்ப நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்மையா இருக்கணும். நாம இப்போ நண்பர்கள் தான்டா. நீ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. விடு விடு. அட கரெக்ட் தான்ப்பா. ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த குழந்தைக்கு எப்படி இருக்கிறது தான் கரெக்ட். சரியா சொன்னீங்க. நம்ம ஆப்போனன்ட்ஸ் எல்லாரையும் சூப்பரா வீழ்த்த போறோம்னு எனக்கு தெரியும். இனிமேல் நடக்க போறத பாப்போம். கம் ஆன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் குழந்தைகளா. நீங்க இப்போ ரியல் ஸ்பின்னிங் டாப் பிளேயர்ஸா மாறிட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். இது சாதாரண இடம் இல்லை. ரொம்ப கவனமாக விளையாடுங்க. உங்க பவருக்கு இது மிகப்பெரிய சோதனையா இருக்கும். இதெல்லாம் கடந்தா தான் நீங்க அவங்க கூட மோத முடியும். அங்க விளையாடுறவங்க எல்லாம் நேர்மையா விளையாடுறவங்க இல்ல. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, இங்க ஒரு சீக்ரெட் கூட இருக்கு. இது உங்க முன்னாடி இருக்க இது லைட் மீட்டர் ராட். ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இதை தப்பானவங்க யூஸ் பண்ணா அவ்வளவுதான். சின்ன மிஸ்டேக் ஆனாலும் உலகத்துக்கு பெரிய ஆபத்து. என்ன சொல்றீங்க? அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்து அவங்க விளையாண்டா அழிஞ்சிருமே. எல்லாத்துக்கும் ரெண்டு பார்வை இருக்கு. இப்ப நாம இந்த மீட்டராய்டை ஒழுங்கா பராமரிச்சு பாதுகாக்கதான் உங்களுக்கு அதிகமான பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மீட்டராய்டை நான் பாத்துக்கிறேன். இது பத்திரமா என் கூட இருக்கும்.
என் தாத்தா ஆசைப்படுத்த நான் நிச்சயமா நிறைவேற்றுவேன். இவர் மேல நம்பிக்கை இருக்கு. என்னைக்குமே செஞ்சு கொடுத்த சத்தியத்தை அவர் மீறினதே கிடையாது. அவர் திறமையானவருங்கிறதுல எந்த சந்தேகமோ இல்ல. நாங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என் தாத்தா மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. இதை யாரும் திருடுறதுக்கு விட மாட்டோம். யாரா இருந்தாலும் சந்தேகப்படுவோம். போட்டியில ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் விரும்புவோம். உங்களை எதிர்க்கிற யாரா இருந்தாலும் நாங்க தோக்கடிக்க போறோம். எனக்கு அந்த அகாடமியில கிடைச்ச க்ளூஸ வச்சு பார்த்தா அந்த மில்லர் கையில இந்த மாதிரி நிறைய மீட்ராய்ட்ஸ் இருக்கு. எவிடன்ஸ் இல்ல, நம்ம இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும். அப்பதான் உண்மை என்ன நம்ம வெளியே கொண்டு வர முடியும். இங்க பாருங்க, அந்த லைட் மீட்ராய்டு இங்க வந்து இறங்கினதுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில வருஷங்கள்ல மிகப்பெரிய அழிவை கூட இது ஏற்படுத்தலாம். ஆனா அதுக்கெல்லாம் நடக்காம பாத்துக்க வேண்டியதுதான் நம்மளுடைய கடமை. Come on, Holy Flame Dragon, நம்ம ஒண்ணா சேர்ந்து நிறைய ஆப்போனன்ட்ஸ் தோக்கடிப்போம். இவன் ரொம்ப டிஃபரண்ட் ஆனவன். வெற்றிய பெறணுங்கற தாகம் இவனுக்கு ரொம்ப நிறைய இருக்கு. Holy Flame Dragon, நம்ம சேர்ந்து ஜெயிப்போம். இது நல்லதுக்கே இல்ல. அநியாயமா ஒரு வேலை பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் பாருங்க, இப்பதான் எனக்கு கிடைச்சது. சீனியர் காலேஜ் சீசன் ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. யார் யாரோ சைன் அப் பண்ணிருக்காங்க பாருங்க. கவலைப்படாதீங்க, அந்த லைட் மீட்டர் நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். ரொம்ப நன்றிப்பா. ஒரு வழியா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். ஏன், என்ன விஷயம்? நீங்க கவலைப்பட வேண்டாம், மீட்டரைட்ட நாங்க திரும்ப கொண்டு வருவோம். உங்களுக்கு ஏன் பா கஷ்டம். Good bye. Good bye.